நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம் நன்னாக வாழ வேண்டுமானால் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் தரிகளை அறுத்தெறிந்து கண்டபடிக்கு வாழ்ந்தால் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம்னு சிலர் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. ஓர் கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்தால்தான் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். கட்டுப்பாடின்றி விலங்குகள் திரியலாம், ஆனால் அவைகளுக்கு கூட ஓர் கட்டுப்பாடு உண்டு. இதுதான் தன்னிடம் என்றிருந்தால் விலங்கு தாண்டாது. அந்த காட்டுக்குள் இந்த சிங்கமோ, இந்த காட்டுக்குள் அந்த சிங்கமோ வாராது. தங்களுக்குள்ளேயே ஒரு விதி, ஒரு கட்டுப்பாடு வைத்து கொண்டிருக்கின்றன. ஒரு சிறு கன்று எத்தனை தாய்ப்பசுக்கள் இருந்தாலும் தன்னுடைய தாய் எது என்று பார்த்து போய்த்தான் பால் குடிக்கும் கன்று. இப்படி விலங்குகள், கட்டுப்பாடு தேவையில்லாத விலங்குகள், அவையே கட்டுப்பட்டு இருக்கும்போது மனிதர்களாகிற நாம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டாமா? எதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எதை கட்டுப்படுத்த வேண்டும், அதைத்தான் இப்போ கூறப்போகிறார். ஆசையை கட்டுப்படுத்து, கோபத்தை கட்டுப்படுத்து. உடல் கட்டுக்குள் வர வேண்டும், மனம் கட்டுக்குள் வர வேண்டும், பேச்சு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், பார்வை கூட ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். இவை அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும். அழகான ஸ்லோகம், திருத்யா சிஷ்ணோதரம் ரக்ஷேது பாணிபாதஞ்ச சக்ஷுஷா சக்ஷுஸ்ரோத்ரேச்ச மனசா மனோ வாச்சம் ச கர்மணா. எது எதை எதை கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும்? ஈ கொசு அதிகமாக போனால் வலை போடு, ஜன்னல் கதவை சாத்து, கொசு வராது, மருந்தடி, கொசு வராது, அப்போ கட்டுப்படுத்துகிறோம். ஒரு நோய், ஏதோ ஒரு நோய் பரவுகிறதுனால் நோயை கட்டுப்படுத்துகிறோம். அதை போலே நம்மிடத்தில் பல நோய்கள் உருவாகும். இதனுடைய அடையாளங்கள் சட்டுன்னு தெரியாது, ஆனால் நோய் உள்ளூர புறையோடி போகும். இப்போ ஒரு சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் இருக்கும், இருக்குங்கிறதே தெரிஞ்சிருக்காது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ஆனால் சட்டுன்னு ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போய் விட்டுடும். என்ன நடந்ததுன்னே தெரியலன்னா அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஓ ஹை சுகர், அது தெரியாமல் அப்படியே ஹார்ட் ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுடுது என்று சொல்கிறோம் இல்லையா. இப்போ நமக்கே பல விஷயங்கள் வெளியில் தெரிஞ்சிடும், அடையாளம் தெரியும், அதெல்லாத்தையும் உடனே கட்டுப்பாட்டு கொண்டுருவோம். இப்போ ஒரு இடத்துல நம்ம வீடு கட்டியிருக்கோம், அந்த இடத்துல ஒரு வேரோட ஒரு செடி வருதுன்னா கண்ணுக்கு தெரியறது, உடனே அந்த வேர் செடியோடு இருந்தால் செவுத்துக்கே ஆபத்து, வீட்டுக்கு ஆபத்துன்னு வெட்டி விடுறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இப்போ எதை சொல்ல போகிறாரோ அதெல்லாம் கட்டுப்படலேன்னு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஒரு உணர்வு வரும், அந்த உணர்வுனால் அது கட்டுப்படாமல் ஓடுறதுன்னு புரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்டு அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். வாசிக்கிறேன், திருத்யா சிஷ்ணோதரம் ரக்ஷேது, நம்முடைய உதரம் வயிறு, அதே போல் உடற்பசி, ரெண்டு பசி நம்ம ஒத்தொத்தருக்கு இருக்குது, ஒன்று வயிற்று பசி உணவு பசி, மற்றொன்று உடற்பசி காமப்பசி. அந்த ரெண்டையும் சொல்கிறார், வயிற்று பசியையும் காமப்பசியையும் கட்டுப்படுத்த வேண்டும். சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி, யாரை கூப்பிட்டு கட்டுப்படுத்தலாம், இப்போ கயரை வச்சு வேணால் கட்டி வச்சு விடலாமா, எப்படி வயத்தை கட்டிண்டா படுத்துக்க முடியும், ஈரத்துணியை போட்டு கொண்டு படுத்து தூங்குங்கிறோம், ஒரே பசியாக இருக்குது, சோறு இல்லைன்னா என்ன, தண்ணீர் எடுத்து குடிச்சிட்டு ஈரத்துணியை வயிற்றில் போட்டு கொண்டு படுத்துங்கோ, இதுதான் கட்டுப்பாடா? இதை போல் கட்டுப்படுத்திட முடியுமா? அப்போ எதை கொண்டு கட்டுப்படுத்த? அடுத்த பாணி பாதஞ்ச, பாணி கை, பாதம் கால், நம்ம கையையும் காலையும் எது கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும்? கை கண்ட வேலைக்கு கண்டதை பண்ணுறதே, பலார்னு யாரையான அடிக்க சொல்கிறதே, யாரும் பார்க்கலையான்னுட்டு ஒரு பொருளை திருடுறதே, எப்படியானு கிள்றதே, இதெல்லாம் கை பண்ணுறது இல்லையா. இந்த கையை எது கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும்? கால், போகக்கூடாத இடத்துக்கு போகிறது, ஓங்கி தரை பூமி மாதாவை உதைக்கிறது, யாரானு பிடிக்கலன்னா அவர்களை நோக்கி காலை தூக்குகிறோம், கால் மேலே காலை தூக்கி போட்டுருக்கோம். இந்த கால்களை கொண்டு எத்தனை குற்றம் இழைக்கிறோம்? அப்போ காலை கட்டுப்படுத்துவது எப்படி? கை கால்களை எது கொண்டு கட்டுப்படுத்த? மூணாவது ரெட்டை சக்ஷு ஸ்ரோத்ரேச்ச, கண் காது, இந்த ரெண்டும் படுத்துகிற பாடு எவ்வளவு, கண் அப்படி கண்ணை மூடின்னு இருந்தால் சரியாக போச்சு, கண்ணை திறந்துருந்தோம்னா ஒத்தொத்தரை பார்ப்போம், பார்வையிலேயே குத்துறாப்பில் பார்ப்போம், பார்வையிலேயே எரிச்சுடுறாப்பில் பார்ப்போம், பொறாமையோடு பார்ப்போம். அதுவும் எங்கெங்கே இப்போ ஒரு ஒரு பெண்ணை பார்க்குறோம்னு சொன்னால் தப்பான கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம், இதெல்லாம் ஒரு ஒரு பார்வை,
ஆறா ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாலே தப்பான கண்ணோட்டம், பொறாமை பார்வை, கோபப்பார்வை, சதித்திட்ட பார்வை, கடுமையான பார்வை, அதே தவறான பார்வை. கண்ணோட்டமே தப்பு, எண்ணமே தப்பு, அந்த எண்ணத்தோடு இருக்கிற பார்வை, இதெல்லாம் கண்ணில் இருக்கிற கோளாறுகள். கண்ணுக்கு புறை நோய் வரும், கேட்டராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம், அது பெரிய சமாச்சாரமே இல்லை. குளோகோமா வந்தது பண்ணிக்கிறோம், தாராளமாக பண்ணிப்போம். ஆனால் இப்போ சொன்னதெல்லாம் அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியாது. என்ன லேசர் டெக்னாலஜி வந்தாலும் இது சரியாக போகாது. பொறாமப்பார்வையை எந்த லேசர் சரிப்படுத்தும்? காமப்பார்வையை எந்த லேசர் சரிப்படுத்தும்? இந்த பார்வையே நம்ம மாற்றணும். இப்போ இது வெறுமை சிகிச்சை பண்ணிலாம் மாற்ற முடியாது. அப்போ அந்த பார்வையை எது கொண்டு சரிப்படுத்த? ஸ்ரோத்ரே, நம்முடைய ரெண்டு காதுகள் இருக்கே, இது கண்டத்தை வாங்கி உள்ளே போட்டுவிடும். காது ரொம்ப ஃபில்டர் பண்ண, நமக்கு ஃபில்டர் தெரிஞ்சதெல்லாம் அழுக்காக இருந்ததுன்னா தண்ணீரை ஃபில்டர் பண்ணு, அதுக்குன்னு ஃபில்டர்லாம் இருக்கா, வாட்டர் ஃபில்டர் வச்சுருக்கியா, பண்ணிவிடுறோம். தண்ணி கணத்துலேருந்து தண்ணீர் எடுக்கலாம், கலங்கலாக இருக்குது, ஃபில்டர் பண்ணுறோம். இதை போல இருக்கிறது இப்போ கார்த்தால் காஃபி போடுறாலோ இல்லையோ, ஃபில்டர் காஃபி ஃபில்டர் பண்ணுறோம். ரெண்டு தட்டு தட்டிட்டு அந்த டிகாக்ஷன் இறங்கினோடனே எடுத்துக்கிறோம், மேலே கசண்டு போய்டுறது. இப்படியெல்லாம் ஃபில்டர் பண்ணி தெரியும். காதுக்குள்ளே தினப்படி போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. யார் என்ன சொன்னாலும் உள்ளே போகிறது, திட்டினாலும் போகிறது, வாழ்த்தினாலும் போகிறது, கோபத்தில் வெடித்தாலும் உள்ளே போகிறது, பசப்பு மொழிகளும் உள்ளே போகிறது, காதல் மொழிகளும் உள்ளே போகிறது, பக்தி மொழிகளும் உள்ளே போகிறது, எல்லாம் போயிட்டே இருக்க. திறந்து வச்சுருக்காரோ இல்லை இறைவன், இப்போ வாயை மூடி வச்சுருக்கார். பேசணும்னா திறந்தா தான் முடியும். இதே போல் காதையும் மூடி வச்சுருந்து கேட்டுக்கணும்னச்சே திறந்துக்குங்கோ. எல்லா ஒலிகளும் இதில் விழ வேண்டாம். உங்களுக்கு எந்த ஒலி விழணுமோ அப்போ மட்டும் ஓப்பன், அந்த வார்த்தையெல்லாம் காதில் விழும், க்ளோஸ் விழாது. ஏன்னா நம்ம பேசணும்னா அப்படித்தானே, இப்போ வாயை திறந்து எப்போ பேசணும்னா திறக்கணும், இல்லைன்னு அப்படித்தானே இருக்கு. இப்போ இது இப்போ பேச முடியாது இல்லையா, பேசணும்னா வாயை திறக்க போகிறோம். இப்போ நான் வாயை திறந்துட்டேன், இது உங்களுக்கு கேட்கணும்னு இருக்கலாம், கேட்க வேண்டாம்னு இருக்கலாம். இப்போ இந்த டிவிக்கு முன்னாடி யாரெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ கேட்குற விருப்பத்தோடு உட்காண்டிருக்கேன். இதே பல பேருக்கு விருப்பம் இல்லாத இருக்கலாமே, உங்கள் வீட்டிலேயே இருக்கிறவாளுக்கு கூட விருப்பம் இல்லாத இருக்கலாம். அப்போ அவர்கள் என்ன நினச்சிப்பா, ஏன் இவருடைய வாய் எப்போ பார்த்தாலும் பேசி கொண்டு தான் இருக்குமா, இப்போது எனக்கு கேட்க வேண்டாம், அவர் பேச்ச கேட்க வேண்டாம். ஆனால் காதில் விழறதை என்ன பண்ணுவேன், பேசும்போது மட்டும் வாய் மூடி இருக்கு, திறந்தா தான் பேசுகிறோம். ஆனால் காதுக்கு மட்டும் ஒரு டிஃபிகல்ட்டி பாருங்கள், காது திறந்தே இருக்கே, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? எந்த ஒலி எங்கிருந்து கேட்டாலும் வந்து விழுந்துடும். இதில் ஆச்சரியம், எது பக்கத்திலேயே இருக்கோ, அம்மா அப்பா என்ன சொல்லிட்டு இருக்கார்களோ அந்த வார்த்தை கேட்டுவிடாது, ரொம்ப தூரத்தில் இருக்கிற மொத்த ஒலிகளும் காதில் விழுந்துட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா அப்பா என்ன சொல்லிட்டு இருக்கார்களோ அந்த வார்த்தை கேட்டுவிடாது, ரொம்ப தூரத்தில் இருக்கிற மொத்த ஒலிகளும் காதில் விழுந்துட்டே இருக்கும். நமக்கு எது காது கேட்டு நடவடிக்கை எடுக்கணுமோ அது விழவே விடாது. ஆனால் காதை உனக்கு பிரம்மா வரைஞ்சி அனுப்பிச்சிட்டாரா, எங்கள் அம்மா வெயிறா, நான் அவள் சொன்னதை கேட்காத இருந்தேன்னு வச்சுங்க, ரெண்டு தரம் கூப்பிட்றா, மூணு தரம் கூப்பிட்றா, ஏ அங்கே போ, இது எடுத்து வை, இந்த சாமானை தூக்கி அங்கே வை, அந்த டேபிளை தூக்கி தள்ளி போடு, வாசக்கதவை யாரோ இடிக்கிறா பார், எனக்கு தெரியவே இல்லை, நான் கதை புஸ்தம் படிச்சுட்டுருக்கேன். அம்மா உடனே வந்து காதை என்ன உனக்கு வரைந்தா அனுப்பியிருக்கிறார்கள், நான் கால் கடுக்க அடுக்கலையிலேருந்து எத்தனை தரம் வந்து வந்து திறப்பேன், நீங்கள் தானே ஃப்ரண்ட் ரூமில் உட்காண்டிருக்கேன், போய் திறக்கக்கூடாதா, யார் வந்திருக்கான்னு பார்க்கக்கூடாதா, அப்போதான் எனக்கு காதே கேட்குறது, ஏன் இந்த மாதிரி கோவிச்சுக்கிறேன்னா, இவ்வளவு நேரம் கதவைப்பாரு கதவைப்பாருன்னு அது உனக்கு காது கேட்கல, ஒரு வார்த்தை நான் கோவிச்சுனவுடனே அது காது கேட்கறது பற்றி அவனுக்கு, எது கேட்கணுமோ அது கேட்கணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ கண்ணை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, காதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி? கடைசியாக சொல்கிறார், மனோ வாச்சம், மனதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி? கண்ணுக்கு கண்ணையான எப்படி மூடினுடலாம், காதை கூட பஞ்சை வச்சு அடைச்சு விடலாம், கையை கூட கட்டி போட்டு விடலாம், காலை கூட கட்டி போட்டு விடலாம், வாயை கட்டலாமானால் எப்படி சுவாமி கட்டுறது, அதுக்கு வழி வச்சுருக்கா, பிளாஸ்திரி போட்டுடலாம், ஏன்னா வாய்க்கு பிளாஸ்திரி போட்டோன்னா பேசவே மாட்டாலும் இல்லையோ, அப்போ வாயை கூட கட்டுப்படுத்தி விடலாம். கடைசியாக ஒன்று சொன்னார் பாருங்க, மனம் எப்படி கட்டுப்படுத்த, கயத்தை போட்டால், சங்கிலியை போட்டால், தைச்சா, பிளாஸ்திரி போட்டால், கயத்தை எத்தை கட்டி மனத்தை கட்டுப்படுத்த, அப்போ ஏதோ இருக்குது, அந்த மனமும் கட்டுப்படணும், வாய் கட்டுப்படணும், கண், காது, கை, கால், காமப்பசி, வயிற்று பசி, இப்போ மொத்தம் எட்டு சொல்லியிருக்கார். இந்த எட்டை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், கொண்டுட்டால் நாம் எல்லாம் ஒழுக்கத்தோடு இருக்கோம்னு அர்த்தம். அந்த ஒழுக்க பேர் நம்ம வாங்கணும்னா இதுகள் ஒரு வகைக்குட்பட்டு வரணும். எதை கொண்டு கட்டுப்படுத்தலாம்னு சொல்கிறார், திருத்யா சிஷ்ணோதரம் ரக்ஷேத், வயிற்று பசியும் காமப்பசியையும்
தைரியத்தினால் ஜெய். வயிற்று பசிச்ச உடனே பசி வந்தால் பத்தும் பறந்து போம், என்ன பேசுகிறோன்னே தெரியாது, யாரை வேணா எப்படி வேணா ஏசிடுவோம். அந்த நிமிஷத்துக்கு நமக்கு சோறு கிடைக்கணும், இல்லைன்னா கையெல்லாம் நடங்க ஆரம்பிக்கிறது, கால் நடுங்கிறது, உட்கார முடியல, கண்ணு பஞ்சடைஞ்சாப்புல இருக்கு, எவ்வளவு ஆபத்து. இந்த சமயத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு சோறு கிடைக்காதுன்னு வச்சுங்க, அப்ப எது கொண்டு அதை ஜெயிக்க, அந்த வயிற்று பசியை கட்டுப்படுத்தணுமே. இதுல ஒரு அழகான அர்த்தம் பார்த்துங்க, முதல் கொஞ்ச நேரத்துக்கு பசிச்சு இப்படி எல்லாம் தடுமாறுறது பாருங்க. நீங்க சுகர் பேஷண்டாக இருந்தா நான் சொல்ல வரல இப்போ, ஏன்னா நீங்க வயிற்று பசிக்கிற அளவுக்கே வச்சுட்டு இருக்க கூடாது. யாரான டயபெட்டிக்காக இருந்தால் அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்டுடணும். இப்போ பொதுவாக மற்ற பேர் இருக்காள்னு வச்சுங்க, பசிக்கிறச்சே நம்ம என்னமோ கீழே விழுந்துடுவோமோ என்னாயிடுமோன்னு இருக்கும், ஒன்று அப்படிலாம் ஆயிடாது. கொஞ்ச நேரத்திலே நம்ம உடம்புல சேமிக்க வைக்கப்பட்ட உணவுகள் எல்லாத்தையும் குடல் எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். நம்ம வயிறு வெறுமை இருக்காது, அதுக்கு வேண்டிய டைமுக்கு ஆகாரம் வருதா பார்க்கும். வரலன்னு வச்சுங்க, நிறைய கொழுப்பு சத்து உடம்பு முழுக்க நம்ம வச்சுருக்கோம், அங்கங்கே சதை போடுறது பாருங்க, அதெல்லாம் கொழுப்பு சேமித்து வைக்கப்பட்ட இடம், அங்கிருந்து அந்த கொழுப்பை வெளியில் எடுக்கும். அதெல்லாம் உள்ளே இருக்கிற எனர்ஜியை தான் அது கன்சியூம் பண்ணும். அப்போ அந்த பட்டினி இருக்கிற சமயத்துக்கு கொழுப்பு போக போக அதுக்கு தான் சாப்பாட்டை குறைக்கிறா. டயட்டிங் டயட்டிங்னா என்ன, அதே அளவு கேலரிஸை கொடுத்துருந்தா சேமித்து வைக்கப்பட்ட கொழுப்பு குறையாது. நாம் என்ன செய்கிறோம், இப்போ கொடுக்குற கேலரிஸை குறைச்சிட்டோம், ஆனால் வயர் இன்னும் உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிக கேலரிஸ் கேட்கறது. நாம் கொடுத்த உணவில் அது இல்லை, அப்போ அது உடனே என்ன பண்ணும், எங்கெல்லாம் சேமித்து வச்சுருக்கோமோ அதை எடுத்து விடுமோ இல்லையோ. இப்போ நம்மளே டெபாசிட் போட்டு வச்சுருக்கோம், அந்த மாதத்தினுடைய வருமானம் அந்த மாதத்து செலவுக்கு போகிறலேன்னு வச்சுங்க, பேங்க்கில் போய் ஒரு டெபாசிட் எடுத்துனுவா என்ன சொல்கிறோம். ஆனால் அந்த மாதத்து செலவுக்கு அந்த மாதத்து வரும்படி போரித்து டெபாசிட் எடுக்கவே மாட்டோம். அது நல்லது, அது எக்கனாமிக்ஸு ஒழுங்காக இருக்குது. ஆனால் இந்த உடம்பு எக்கானமி அப்படி கிடையாது, நம்ம டெபாசிட் நிறைய வச்சுருக்கோம், அங்கங்கே வயத்தை சுற்றி தொப்பை போடுறதுங்கிறமோ இல்லையோ, வயத்தை சுற்றி டெபாசிட் வச்சுருப்போம், தோலை சுற்றி டெபாசிட் வச்சுருப்போம், கன்னத்தில் டெபாசிட் வச்சுருப்போம், அங்கெல்லாம் கொழுப்பு சத்து நிறையா இருக்குது. நம்ம கொடுக்க வேண்டிய ஷோர்ட்டை குறைக்கிறச்சே இன்னும் உடம்புக்கு நிறையா தேவைப்படும், அப்போ இங்கெங்கே சேர்த்து வச்சுருக்கிற டெபாசிட்டெல்லாம் எடுக்கும், அப்போ தான் உடம்பு வத்துறது. அதுக்கு தான் டயட்டிங், உடம்பை சரிப்படுத்தி விடலாம், வெயிட்டை குறைக்கலாம்னு சொல்கிறார் பாருங்கள். இது போல் உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்குது, அதனுக்காகத்தான் பெரியோர்கள் சொல்லி வச்சுருக்கா, அரை வயத்துக்கு தான் உணவு, திருட உணவு பாதி வயத்துக்கு தான் சாப்பிடணும், கால் வயத்துக்கு தண்ணீர் குடிக்கணும், பாக்கி கால் வயத்துக்கு காற்று நடமாடுறதுக்கு இடம் விடணும். நம்ம மொத்த 4 கால் வயத்துக்கு மொத்தமாகவே ஷோர்ட்டை போட்டு அடைச்சுட்டா எவ்வளவு, இது வரைக்கும்னா ஆணு வாயை திறந்தால் காக்கா கொத்திலாம் உள்ளேருந்து பருக்க வந்துடும், அந்த அளவுக்கு சாப்பிட்டா முடியுமா. அப்போ இவ்வளவு சாப்பிட்றதுனாலே இப்போ வயத்தை கட்டுப்படுத்த தெரியலேன்னு அர்த்தம். வயத்தை கட்டுப்படுத்தபடி பாதி வயிற்றுக்கு சாப்பிட்றது, ஆனால் அது போரும்ங்கிற புத்தி வராது. அதை தான் சொல்கிறார், வயிற்று பசியையோ காமப்பசியையோ தைரியத்தினால் கட்டுப்படுத்து. தைரியமாக இரு, ஒன்றும் இல்லை, மெட்டபாலிசம் வேலை செஞ்சுட்டு இருக்குப்போ, அடுத்து என்னுடைய சேமிக்கப்பட்ட கொழுப்பெல்லாம் வரப்போகிறது, வெயிட்டு குறைய போகிறது, ஒன்று எனக்கு ஆயிட போகிறதுலேருந்து 1 நாள் வரைக்கும் 2 நாள் வரைக்கும் கூட தள்ளலாம், அப்போ தைரியம் வேணும். அதே உடற்பசி, உடம்பு காமப்பசி கேட்கறதுன்னு வச்சுங்க, இது எனக்கு கூடாது, தப்பு. ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த மனைவிக்கு அந்த கணவன், அந்த கணவனுக்கு அந்த மனைவி, அதை தாண்டி நம்ம நினைக்கக்கூடாது. இதில் உறுதி வேணும், நான் என்ன விலங்கா, நான் மனுஷன் இல்லையா அப்படின்னு நம்மளை பற்றி வசத்தியாக நினச்சிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ரெண்டையும் எப்படி தவிர்க்கணும்னு சொல்லிட்டார், திருத்தியா சிஷ்ணோதரம் ரக்ஷேது, உடற்பசியையும் அதே போல் வயிற்று பசியையும் தைரியத்தால் தான் தாண்ட வேண்டும். தைரியமாக இரு, தாண்டிடுவேன், கொஞ்ச நேரம் கழித்து சரியாக போடும். அதுக்கு என்ன, ஆகாரம் கிடைக்காமலே போகிறதா, 6 வயத்துக்கு போட வேண்டான்னு சொல்லலை, யாருக்கு உடற்பசி வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அது நியாயமாக இருக்கணும் என்று பார்த்தோம்.